அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஜூலை 27 அப்துல் கலாம் அவர்களின் 4வது ஆண்டு நினைவு நாள். இன்று அப்துல் கலாம் அவர்களை நினைவு கூறும் வகையில் உங்களால் முடிந்த உங்கள் பகுதியில் ஒரு மரக்கன்றையாவது நட்டு அவருடைய நினைவு நாளை அவருக்கு பெருமை சேர்ப்போம். இன்று நாம் பார்க்குள்ளது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஜிகே டாபிக் 20 பார்ட் 3 பார்க்க உள்ளோம். பெரியாறு ஆறு தோன்றுமிடம் கார்டமன் மலை, கோதாவரி ஆறு தோன்றுமிடம் நாசிக் குன்றுகள், கிருஷ்ணா ஆறு தோன்றுமிடம் மகாபலேஸ்வரர் மலை. பெரியார் ஆறு தோன்றுமிடம் கார்டமன் மலை, கோதாவரி ஆறு தோன்றுமிடம் நாசிக் குன்றுகள், கிருஷ்ணா ஆறு தோன்றுமிடம் மகாபலேஸ்வரர் மலை. காலரா வந்து பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. ஆப்பிரிக்க தூக்க வியாதி புரோட்டோசோவால் ஏற்படுகிறது. மார்பு சளி வைரஸால் ஏற்படுகிறது. பொடுகு பூஞ்சையினால் ஏற்படுகின்றன. தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் அதிக காற்றாலை உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. தும்பா புவி நடுவரை ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது? திருவனந்தபுரம். தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள் என்பவர்கள் 5வது நிலை பணியாளர்களாக தான் தங்க கழுத்து பட்டை பணியாளர்கள் என்கிறோம். வெள்ளை கழுத்து பட்டை பணியாளர்கள் என்பவர் 4வது நிலை பணியாளர்கள். சிவப்பு கழுத்து பட்டை பணியாளர்கள் 1வது நிலை பணியாளர்கள். நீல கழுத்து பட்டை பணியாளர்கள் 2வது நிலை பணியாளர்கள். இந்தியாவில் முதல் முறையாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கியவர் யார்னு பார்த்திங்கன்னா, கர்சன் பிரபு. இந்தியாவில் முதல் முறையாக வேளாண்மை ஆராய்ச்சி மையத்தை தொடங்கி வைத்தவர் லார்ட் கர்சன் பிரபு. வரி நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விழுவது தான் வருமான வரி. வரி நிகழ்வும் வரி சுமையும் ஒருவர் மீதே விழுவது வருமான வரியில் தான் விழுகிறது. முதல் 5வது ஆண்டு திட்டம் வேளாண்மை வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. 2வது 5வது ஆண்டு திட்டம் கனரக தொழில் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. 3வது 5வது ஆண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதலை நோக்கமாக கொண்டது. 3வது 5வது ஆண்டு திட்டம் தன்னிறைவு பெறுதலை நோக்கமாக கொண்டது. 4வது 5வது ஆண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. 4வது 5வது ஆண்டு திட்டம் வேளாண்மை மற்றும் தொழில் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டது. வீர தமிழனை பட்டம் பெற்றவர் யார்னா, டாக்டர் எஸ் தர்மமால். வீர தமிழனை என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் எஸ் தர்மமால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரெகுலர் அப்டேட் பண்ணுற வீடியோ 1 or 2 times ரீட் பண்ணி ரைட் பண்ணி பாருங்கள். வர உள்ள குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிகே பகுதியிலிருந்து நன்றி, வணக்கம்.